நீங்க பாக்க போறது கிருத்தி NFTs காதல் கதை. என்ன தோணுச்சு நீ பேசும்போது? டைரக்டா வந்து பேசலங்க அவரு. பஸ் வந்து இன்ஸ்டால வந்து மெசேஜ் பண்றாரு. ஆரம்பத்துல அந்த மெசேஜ் எல்லாம் ஒரு 2 3 வருஷம் கழிச்சு பாக்கும்போது நம்ம இப்படி அம்சோசிவ்னஸ் பொசிசிவ்னஸோட எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் சார். வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகி தெரிஞ்சிட்டு அப்புறம் லவ் பண்றேன்னா கிடையாது, ஆரம்பத்துல இருந்தே கிரஷ். அந்த ஒரு வருஷம் ஜாலியா போனது அந்த இடத்துல எங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இருந்தது. தப்பிக்க முடியும். பின்னாடி காரிடர்ல போய் ரெண்டாவது நாள் ஃப்ளோருக்கு போன அப்புறம் பின்னாடி யாரு ஐயோ இருடி வந்து இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஃப்ளோருக்கு போனதுக்கு அப்புறம் பின்னாடி யாரு உட்காந்துருக்கான்னு பார்த்தா மேடம் உட்காந்துருக்காங்க பின்னாடி. அடாடா படத்துல வர மாதிரி நம்மளுக்கு மணி அடிச்சிச்சு, லைட்டு தலைக்கு மேல பல்ப் எரியுது. சரி யோசிச்சேன் என்ன பண்ணலாம், பேசலாமா வேணாமான்னு பார்த்தேன். நீ லவ் பண்ணா பரவாயில்லடா, நீயே போய் வேடிக்கை தான் பார்க்க போற. சோ ஃபர்ஸ்ட் டைரக்டா வந்து பேசலங்க அவரு. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டால வந்து மெசேஜ் பண்றாரு, ஹாய் ஆபீஸ்ல பாக்க இந்த சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இன்ஸ்டால இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆமா அப்புறமா வந்துட்டு ஐ ஹேவ் அ கிரஷ் ஆன் யூ அப்படின்லாம் வந்துட்டு மெசேஜ் பண்ணாங்க. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபௌட் மீ. அம்மா இருக்கும். மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆன ஒரு 1 வீக்லயே இவங்க பர்த்டே, ஒரு மொபைல் ஹோல்டர் மாதிரி ஒரு கியூட்டா ஒரு டாய் ஹக் பண்ணி இருக்க மாதிரி இருக்கும் போன. சோ அதுதான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பண்ணேன். ஹக் பண்ற மாதிரி பொம்மை கொடுத்தீங்க. ஆமா இருக்குமா இல்லையான்னு கூட தெரியல இப்போ. ஞாபகம் இது இருக்குன்னு தெரியல இப்போ. நான் கேட்டல பத்திரமா வச்சிருக்கமா பத்திரமா அப்படினு தோணுச்சு. நீ பேசும்போது நல்லா ஓகேவா? எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. வச்சிருக்கேன் நான் பத்திரமா வச்சிருக்கேன். எனக்கு அந்த பொம்மை பா அது ஹக் பண்ற மாதிரி இருந்துச்சா? இது லவ் தான செசி. ஃபர்ஸ்ட் இவர் எனக்கு கொடுத்த கிஃப்ட் என்ன கேட்டிங்களா? நீங்க கெஸ் கூட பண்ணிருக்க முடியாது அந்தமா அந்த அளவுக்கு இருக்கு. நீங்க வந்து சித்தி ப்ரோ வேற லெவல் கொடுத்துருப்பாரு, வேற லெவல் ரொமான்டிக்கான ஆளு பாரு அப்படின்னு எல்லாம் யோசிச்சிருப்பீங்க. சரி என்ன கொடுத்தேன் நானு? அது கூட ஞாபகம் இல்ல. உங்க வீட்டுல இருந்து ஒரு மாம்பழம் எனக்கு. How do I tell you? மாம்பழம் பிடிக்குங்க இருக்காங்க. ஒரு பெரிய இவ்வளவு சரிய சைஸ்ல ஒரு மாம்பழம் எடுத்து எடுத்துட்டு கொடுத்தாரு. நான் கியூட்டா அதிகம் நான் ரசிச்சேன். புனிதைக்கு எப்பவுமே வந்துட்டு நீங்க காஸ்ட்லியான இது கொடுக்கறது முக்கியம் இல்ல, கொடுக்கறது தான் முக்கியம். சோ கொடுத்தல்ல மாம்பழம் ப்ரோ எப்படி ப்ரோபோஸ் பண்ணாங்க உங்களுக்கு அப்படி கேட்டீங்க? மாசா பண்ண. ஆக்சுவலி அது ப்ரொபோசல்னு தெரியாமலேயே அவர் வந்துட்டு பண்ணாரு. பாண்டிச்சேரி போகலாம், ஒரு டிரைவ் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரின்ட்டு போனோம். போகிற வழியில் வந்துட்டு ஒரு மண்டபம், பக்கத்தில் ஒரு மண்டபத்தில் வந்து ஃபுல் டெக்கரேட் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் பார்த்துட்டு செம்மையாக இருக்கலாம் மண்டபம், செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே வந்துட்டு அப்போ நம்மளும் இது மாதிரி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன். நான் வந்துட்டு ஆ ஓகே பண்ணிக்கலாம். பார்த்தல என்ன மாதிரி ப்ரொபோசல் தெரியுமா? ரெமோ ரேஞ்சில எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போகிறேன். நான் வந்துட்டு ஒரு ஃபன்னாக தான் கொண்டு போனேன் அந்த கான்வர்சேஷனை. என்னமோ சீரியஸாக தான் கேட்டான். அந்த சார் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகி தெரிஞ்சுட்டு அப்புறம் லவ் பண்ணுறேன்லாம் கிடையாது, ஆரம்பத்துலேருந்தே க்ரஷ்ஷு பிடிக்கும் லவ் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேஸில் தான் கொண்டு போயிருந்தேன். ஆஃபீஸ் வரல, உடனே கால் பண்ணிட்டு கேட்டேன் ஏன் ஆஃபீஸ் வரலையா அப்படின்ட்டு. வந்துட்டு இல்லை உடம்பு சரியில்லை நான் வரல அப்படின்னு போய் சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன், பஸ்ஸில் வந்துட்டுருக்கேன் சார். உடனே பைக் எடுத்துகிட்டு கிளம்பி உடனே பிஜிக்கு வந்துட்டார். வந்துட்டு பல்ப் வாங்கிட்டு அப்போ கால் பண்ண எங்கே இருக்கேன், ஆஃபீஸ் முன்னாடி நின்றுருக்கேன். கமிட்டான புதுசெல்லாம் வந்துட்டு ஆஃபீஸ் போக வந்துட்டு பிக்கப் பண்ண கரெக்ட் டைமில் வந்து நிற்கிறது பயங்கர பயங்கர மாதிரி அப்படியே கையில் வச்சு அப்படியே தாங்கிட்டு இருந்தேன். அதை நான் குவிட் பண்ணிட்டு நான் போயிட்டேன். அதனால போக 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 நான் சென்னை கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரும்போது வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணும். ஒரே தடவை தான் அடிச்சிரு எல்லா டைமும் நான் வந்து வெயிட் பண்ணுவேன். அது முன்னாடி வந்துட்டு நான் லேட்டாக வருவேன், இவர் வந்து வெயிட் பண்ணுவார் 10-15 நிமிஷம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார் இருப்பான் இருப்பான்
மூணு வருஷம் போடா வாடா, மூன்று வருஷமா நாலு வருஷமா உண்மையிலேயே சொல்றேன் நானு. யாரோ மூணாவது தெருல ஒரு பொண்ணு போயிட்டு இருப்பா, நான் ஏதோ எதிர்ச்சியா நான் திரும்பி பாப்பேன். என்ன இதுக்கு நீ அங்க பாத்த? நீ பார்த்தத நான் பார்த்தேன். தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா. சத்தியமா முடியாது என்னால. உண்மையிலே சத்தியமா சொல்றேன், வீடியோக்காக நான் சொல்லுவேன். யோசிச்சு பாருங்க, அமேசான்ல ஒர்க் பண்ணிட்டு டீம்மேட்டு ஒரு பொண்ணு ப்ரோ ஒரு டவுட் ப்ரோன்னு ஒரு மெசேஜ் வருங்க, அவ்வளவுதான். எவ்வளவு நேரம் சண்டை போடுத சொல்லு, தோராயமா எவ்வளவு நேரம் சண்டை போடுத? ஆரம்பத்துல அமிச்ச மெசேஜ் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பார்க்கும் போது நம்மளாம் இப்படி அமிச்சோம். ஒரு போன் கால் பார்த்தா போனே நாங்க பேச மாட்டோம் அவ்வளவா. அப்படியே பேசினாலுமே ரொம்ப ரேர் தான், மேக்சிமம் ஒரு பத்து நிமிஷம் பேசுவோமா. சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? இட்லி. நான் வந்துட்டு லைக் ஹி இஸ் தி ஒன் இவன் தான் அது தோணவே இல்ல. வாட் ஷீ இஸ் டெல்லிங் அவ லவ் சொன்னா. வி ஹேட் அ டிஃபரன்சஸ், நிறைய டேஸ்ட், ஒரே டேஸ்ட்லாம் சொல்ல முடியாது, வேற வேற டேஸ்ட், நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வேற வேற. அதனால ரெண்டு பேத்துக்கு வந்துட்டு ஊர் சுத்த பிடிக்கும் ரொம்ப. சோ அந்த ஒரு இதுல வந்துட்டு கனெக்ட் ஆச்சு. ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்ல வந்துட்டு வீட்டில் பேசலாம், என் ரெண்டு பேத்துக்குமே வயசாயிட்டு போகுது. எக்ஸ்பெஷன் அவளாச்சு சாப்பிட்டா சொன்னா நீ ரணகலமா சொல்லி என்ன வந்து எனக்கு 3 இயர்ஸ் டிஃபரன்ஸ். பார்க்க என்னமோ நான் கொஞ்சம் யங்கா இருப்பேன். பாத்ததுல வீட்டுக்கு கூட்டிட்டு போன முன்னாடி வந்து ஃப்ரெண்டா வந்திருக்காங்க எங்க வீட்டுக்கு. சோ எங்க அம்மா கூட ஒரு கான்வர்சேஷன், ஒரு நல்ல ரேப்போ பில்ட் பண்ணிட்டு ஒரு ஒரு ஃப்ரெண்ட், ஓகே ஒரு குட் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் வாங்கிருந்தாங்க. நாட் ஓன்லி டாக்ஸ் ஆண்டி, ஆண்டி நாட் ஓன்லி டாக்ஸ் ஆண்டி, ஆல் இஸ் லைக்கிங் மீ. இன்னொரு டாட்டர் டாட்டர் யா ரீசன்லாம் ஓகே படிதா ஆரம்பிச்சது. சோ அப்பதான் ஒரு ஒரு சீரியஸான ஃபேஸ் குள்ள போச்சு லைஃப். சோ இவ்ளோ விஷயம் இருக்கா ரியாலிட்டி, ரிலீஜன் பத்தி பெருசா எதுவுமே தெரியாம வளர்ந்தவங்க. ஒரு வருஷம் ஜாலியா போனது அந்த இடத்துல எங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இருந்தது. சோ என்னடா இது, இப்படி இருக்கு லைஃப், இவ்வளவு பிரச்சனை இருக்கா, இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அப்பதான் ஒரு ஒரு விஷயமா தெரிய ஆரம்பிச்சது. என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா? பண்ணும்போது நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டிருக்காங்க, இது எப்படி உங்களுக்கு செட் ஆகுமா, நீங்க கல்யாணம் வரைக்கும் போமா, எப்படியும் ரெண்டு பேருக்கு எதனா போறீங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சோ எங்களுக்கு அப்ப அது பெருசா தெரியல. சோ அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்த அப்புறம் அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராகு காலத்தை சமாளிக்க முடியுமான்னு கேட்டு சொல்லு. சோ அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சோம் நாங்களே எங்களுக்குள்ளேயே ஒரு 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 எப்படி சொல்றது, நாங்க ரெண்டு பேருமே தனித்தனியா இண்டிவிஜுவலா யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். உசுர பனைய வச்சு லாரிக்குள்ளா விட்டு நான் ஓட்டிட்டு வந்தா கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டானா.